இந்த இரண்டாவதுகளுக்கும் மூணாவதுக்கும் இடையில் இருக்கிற வெப் மார்ஜின் வந்து 0.5 மேலே வந்து ST44 இருக்குது. ST44 இருக்குது. ST44 வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வலி நிவாரணி. உடம்பில் எந்த வழியாக இருந்தாலும் சரியாக போயிடும். குறிப்பாக உடம்பு இடுப்புக்கு கீழே இருக்க வழிகள் சரியாக போயிடும். அதுவும் இல்லாமல் இது டிஸ்டல் பாயிண்ட் ஃபார் ஸ்கேல்ப் ஏரியா, அதாவது தலைப்பகுதிக்கு இது தூரப்புள்ளி. அதனால் தலையில் உள்ள புள்ளி, தலையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும். மேலே பிரெயின் ரிலேட்டட் டிஸார்டர், அதாவது தலையில் இருக்க மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள், அடுத்து ஸ்கேல்ப் ஏரியாவில் முடி ஹேர் ஃபால் ஆகுது, இது மாதிரி பிரச்சனைலாம் சரியாக போகும். அதனால் இந்த பாயிண்ட் வந்து மிக மிக முக்கியமான பாயிண்ட் வந்து டிஸ்டல் பாயிண்ட். அடுத்து ST43 இருக்கு இல்லையா, ST43 வந்து ST44 வந்து ஒரு சூன் மேலே இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது அங்கேருந்து ஒரு சூன் மேலே இருக்கும், ஒரு சூன் மேலே இருக்கும். இது வந்து ஃபேஸ் அடிமம், முகம் வீக்கம், முகம் வீங்கி இருக்க அன்யூஷுவலாக அப்படின்னு சொன்னால் அந்த முகத்தை வீக்கத்தை வந்து சரி பண்ணிடும். இந்த முகம் வீங்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்காது, அந்த போடப்படுறப்ப அந்த முகம் வீக்கம் வந்து சரியாக போயிட்டு நல்லாயிரும். ஓகேவா, அது வந்து மிக முக்கியமான நம்ப நல்ல புள்ளி. நம்ம முகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ST40 வரும், நீங்கள் போடுறப்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேவா, இது வந்து நிறைய குலோவாகும். அடுத்து ST41 இருக்கு இல்லையா, ST41 வந்து இந்த பாருங்கள் ரெண்டாவது வரலுக்கு முன்னாடி நேராக மேல் நோய் கொண்டு வரையில் இந்த கொலுசு போடுற இடம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் தான் எனது உங்களுக்கு வந்து ST41. இது வந்து பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கிற புள்ளி, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிற புள்ளி. காலில் கையில் இதில் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது, இல்லை பக்கபாதம் வந்துருச்சு, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ST41 போடுறப்ப உங்களுக்கு வந்து நல்லா பிளட் ஃப்ளோ, இரத்த ஓட்டம் அதிகரித்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சால்வ் ஆகும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்து. நண்பர்கள், நேசம் நேயர்களே, வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆளுகிற ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னுலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.